ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இங்க சைனாவில ஷவுஷிங்ல இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ பத்தி தான் பார்க்க போறோம். கேயான் சீனரி ஏரியாவை தான் பத்தி பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. கிட்டத்தட்ட ரூம்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. முன்னாடியே வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அது குட் சென்னை கேன் சீனிக் ஸ்பாட்னு சொல்லிட்டு. இந்த இடத்தோட பலமே எடுத்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன் புத்த ஸ்டாச்சு இருக்க மாதிரி. அந்த புத்த ஸ்டாச்சு இதுக்கப்புறமேட்டு இந்த இடமே வந்து எப்ப பில்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எல்லாமே மரமா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து உள்ள வர மாதிரி இருக்கு. ஃபுல்லா வந்து மரமா தான் இருக்கு. இந்த இடம் வந்து சுற்றுவட்டாரமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ உள்ள வந்து நம்ம வந்து நடந்து போறதுக்கு வந்து விசாலமா வந்து நிறைய இடம்லாம் இருக்கு. இங்க வந்து நம்ம நிறைய பிளேஸ் வந்து சுத்தி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ட்ரி ஆகும்போதே வந்து நமக்கு மாஸ்க் இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. ஸோ ஃபாரினர்ஸ்லாம் யாராவது வந்தாங்கன்னா இப்போ வந்து நமக்கு பாஸ்போர்ட், அதுக்கப்புறமேட்டு பாஸ்போர்ட் நம்பர், டீட்டெயில் எல்லாமே எங்கே தங்கியிருக்கோம், எங்கே மொபைல் நம்பர் எல்லாமே வந்து அதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ இப்போ அவங்களும் வந்து அதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த க்ரீன் கோட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த க்ரீன் கோடு நம்ம அவங்ககிட்ட காமிக்கணும். இந்த க்ரீன் கோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷனை பொறுத்து வந்து அந்த க்ரீன் கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம கொரோனா இருக்க பிளேஸ் நம்ம போயிருந்தோம்னா அந்த க்ரீன் கோடு வந்து ரெட் கலரில் நம்ம ஷோ ஆகும். என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சைனீஸ் நியூ இயர் டைமில் வந்ததுனால கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷவுஷிங் வைன். ஷவுஷிங்கில் வந்து ஃபேமஸான ஃபுட் நிறைய இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஷவுஷிங் வைன் தான். நம்ம எந்த ஒரு பிளேஸஸ் டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் அங்கே வந்து ஷவுஷிங் வைனை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னாவே உள்ளே வந்து கேஎஃப்சி, ஸ்டார்பக்ஸ் எல்லாமே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கேஎஃப்சி, ஸ்டார்பக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து டிக்கெட் வாங்கி ஆகணும். இங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அங்கே தான் நம்ம போய் பார்த்தாங்க. ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்குறப்பே வந்து ஒரு கார்டும் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அந்த கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது, கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்குறதுக்குள்ள வந்திருக்கோம். இவங்க ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 130 RMB. இதுவே வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் இருந்ததுன்னா 100 RMB. அந்த டைமில் நம்ம வந்து கார்டு வாங்கிக்கலாம். கார்டு வாங்கிட்டு நம்ம வந்து இயர்லி நம்ம எப்போ வேணாலும் வந்துக்கலாம். Yeah.
ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த டிக்கெட் தான் வந்து 130,000 ரூபாய். இதுலேயே வந்து மேப்லாம் போட்டிருக்காங்க, போட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட் வந்து 130,000 ரூபாய். நம்ம இப்போ ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துருக்கோம், 260 ரூபாய். இதுக்கு முன்னாடி நம்ம கார்டு வாங்கிட்டோம்னா கார்டு வந்து 110 ரூபாய் தான். நம்ம இயர்லி நம்ம எப்போ வேணாலும் வந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கார்டு வாங்குற இடம், டிக்கெட் வாங்குற இடம். நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போகணும் இல்லை. இதுதான் வந்து இந்த பார்க்குக்குள்ளே கேஎன் சீனரி பார்க்குள்ள வந்து என்ட்ரி. இப்போ உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து மியூசிக்காக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த டிக்கெட்டில் இருந்த மாதிரி இங்கே வந்து பெரிய மேப்பாக இருக்குது. நாம் இங்கே நின்றுட்டுருக்கிறது வந்து அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து புத்தா ஸ்டாச்சு, அதுக்கப்புறமேட்டு உள்ள போட்டிங், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பத்தாதுன்னே சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்திருக்க டைம் காலையில் வந்து 9:30. ஸோ சாயந்தரம் 5 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒருக்கா வந்து டிக்கெட் செக்கிங் பண்ணிவிட்டு டிக்கெட் பஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே விடுவாங்க. எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் போடணும் உள்ள அளவே பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆகப்போ ஒரு சைடு வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் மறுபடியும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம பாஸ்போர்ட், அதுக்கப்புறமேட்டு நம்ம டிக்கெட்டில் வந்து பஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் உள்ள விடுறாங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே ரெண்டு சைடுமே வந்து ரிவர் மாதிரி தண்ணி மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. உள்ள க்ரீனிஷாகவே இருக்குது உள்ள. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட இந்த கேன் சீனரி ஏரியா வந்து 1800 வருஷங்கள் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேனிங் சீனரி ஏரியா எப்போ பில் பண்ணது எடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்த அதாவது இந்த சவுஷிங் ரீஜனை வந்து ஆண்டது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு ராஜவம்சம் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹான், அதுக்கப்புறமேட்டு குயின். இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இது வந்து ரொம்ப அழகாக வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹான் ராஜவம்சத்தில் தான் வந்து இதை வந்து பில் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கேயே வந்து புத்தர் சிலை, அதுக்கப்புறமேட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஏரியா, அதுக்கப்புறமேட்டு இங்கேயே வந்து ஒயின் மேக் பண்ணுறது ரொம்ப பழமையான ஒயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே சவுஷிங் ஒயின் தான். ஸோ அந்த சவுஷிங் ஒயின் வந்து இந்த இடத்துல மேக் பண்ணுறதுக்கும் வந்து தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. இது நம்ம போக போகிறது பார்க்கலாம். இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த புத்த ஸ்டாச்சுவும் வந்து கொஞ்சம் மட்டும்தான் வந்து கீழே, அதாவது அவங்களோட உடம்புக்கு கீழே வந்து அவங்களால வந்து மேக் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாமே வந்து ஒரே பாறையில் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த புத்தர் சிலை. இந்த புத்தர் சிலை வந்து உடம்புக்கு கீழே அவங்க வந்து மேக் பண்ணுறப்போ வந்து அந்த புத்தர் சிலை அந்த பாதி வந்து உடஞ்சிட்டதா வந்து சொல்கிறாங்க. பாறை வந்து உடஞ்சிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க மேக் பண்ணல. ஸோ உள்ளே வந்து சுற்றி மவுண்டைன், அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக மரம்லாம் ரொம்ப கிரீனிஷாக இருக்குது.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாறை வந்து ஒரே பாறையிலானதே சேம் அதே மாதிரியே வந்து இதுக்கும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதுவும் வந்து 1800 வருஷங்கள் பழமையானது. அந்த புத்த ஸ்டாச்சு வந்து எப்போ வந்து கட்ட ஆரம்பித்தாங்களோ சேம் அதே டைமில் தான் வந்து இந்த பாறையை வந்து செதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் வந்து கற்பூரம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, இங்கே வந்து மெழுகுவர்த்தி ஊதுபத்தி இது ரெண்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து நம்ம போக போகிறது வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்க சில ராஜாக்களையும் புத்தரையும் வந்து கடவுளாக கும்பிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து மேலே வந்து மேலே ஒரு மவுண்டெயினில் வந்து ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த சிலையில் மேலே பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து மவுண்டெயின் கீழே வந்து கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து மியூசியம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் வந்து இவங்களே உருவாக்கின சின்ன சின்ன சிலைகள் புத்தர் சிலைகள்லாம் வந்து எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ மேலே மவுண்டெயினுக்கு போகிற வழியிலே வந்து சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இந்த மியூசியத்தில் வந்து மக்கு அதுக்கப்புறமேட்டு புத்தர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20,000. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போடுறது, பிறந்த குழந்தைங்களுக்கு போடுறது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 118,000. புத்தர் டாலர் அதுக்கப்புறமேட்டு கையில் போட்டுக்கிற ரிங்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க உள்ள. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2800. இந்த மியூசியத்துக்குள்ளே வந்து சின்னதாக வந்து மெடல் வெண்டிங் மிஷின் இருக்குது. நம்ம வந்து அமௌண்ட்டு அடிப்பையில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஒவ்வொரு மெடலும் வந்து என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மெடல் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்தது மேலே வந்து இன்னொரு டெம்பிள் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இங்கே வந்து டெம்பரேச்சர்னு எடுத்துகிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர் டைமில் ஜனவரி பிப்ரவரி இந்த டைமில் வந்து டெம்பரேச்சர் எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மித்த டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே மவுண்டெயின்குள்ளே வந்தோடனே வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. புத்தர் சிலையில் இங்கே இவங்க இருந்த ஆட்சி காலத்தில் ஒரு ராஜாவோட சிலைன்னு சொல்லலாம். புத்தர் சிலை வந்து மேலே இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம். கிடைச்சது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே வந்து கற்பூரம்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வந்து ஊதுபத்தி அதுக்கப்புறமேட்டு மெழுகுவர்த்தி இதுதான். ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறமேட்டு உண்டியல் வச்சுருக்காங்க. நம்ம உண்டியலில் வந்து பணம் இருந்ததுன்னா உண்டியலில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அலிபே கோட் பண்ணி அலிபேல ஸ்கேன் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மெழுகுவர்த்தி. Yeah.
இதுக்கடுத்து இது இங்கே தான் வந்து நிறைய கடவுளோட சிலை, அதுக்கப்புறமேட்டு புத்தர் சிலையெல்லாம் வந்து மேலே இருக்கணும். இதுக்கடுத்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கே இந்த மவுண்டன், அதாவது இந்த கேஎம் சீனரிக் ஏரியாவை பொறுத்த வரைக்குமே வந்து அதிகமாக வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறாங்க. மற்றது எல்லாத்துக்குமே வந்து சோலார் எனர்ஜி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கூட, வெளியெலாம் பாட்டு பாடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் கூட எல்லாமே வந்து சோலாரில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கோயில் கட்டடம் இங்க வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கு. உள்ளே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பாட்டு பாடிட்டு இருக்கு ஒவ்வொரு சாமி இருக்க இடத்துலயுமே வந்து. இது பாத்தீங்கன்னா குபேர சிலை மாதிரி இருக்கு, பட் ஆனா அது வந்து குபேர சிலை இல்லை. இதுக்கடுத்தது மேலே வந்து இதுக்கடுத்து இன்னொரு மவுண்டன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டாவது மவுண்டன்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பில்ட் பண்ணது வந்து ஹான், அதுக்கப்புறமேட்டு குயின், இவங்களோட ரெண்டு வம்சாவளியில தான் வந்து இந்த இடத்த வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஹான் தான். ஏன்னா அவருக்கு வந்து புத்தர்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து புத்தர் அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக வந்து இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பெரிய மவுண்டன், அதுக்கப்புறமேட்டு அந்த புத்தர் ஒரே பாறையில் நான் புத்தர் சிலை வச்சது, இதெல்லாமே வந்து அந்த ஹான் அப்படிங்கிற பண்ணது தான். இதுக்கடுத்தது வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப இன்னும் அழகாக்குனது தான் வந்து குயின் டிஸ்ட்ரிக்ட்ஸி. இதுக்கடுத்தது மேலே ரெண்டாவது மவுண்டன்லேயும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே ரெண்டாவது மலையில் தான் வந்து இங்கே புத்தர் சிலை வச்சுருக்காங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புத்தர்களோட சீடர்களுக்கும் வந்து சிலை வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து புத்தர் சிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் சீடர்களுக்கும் வந்து சின்ன சின்ன சிலை வச்சுருக்காங்க. சிலைகள்லாம் வந்து தங்கம் இல்லை, தங்கம் முலாம் பூசியிருக்காங்க அவ்வளோதான். உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கு. அப்புறம் மைல்யூட்டாக வந்து புத்தரோட ஒரு மியூசிக் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. முன்னாடியெலாம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிரசாதம் அப்படின்னு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வந்து கடலை மிட்டாய் கொடுப்பாங்க பிரசாதம். நீங்கள் அதிகமாக எந்த ஒரு புத்தர் கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து பிரசாதம் வந்து கடலை மிட்டாய் கண்டிப்பாக பார்க்கலாம்.
பெரிய புத்தர் சிலைக்கு அடுத்தது இங்க ஒரு சின்ன ரூம்ல வந்து சின்னதா ஒரு புத்தர் சிலை அழகா இருக்கு. உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து அதே மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு. கொஞ்சம் மயிலிட்டே வந்து புத்த மியூசிக் வந்து ஓடிட்டு இருக்கு. இன்னும் இந்த கேன் சீனரிக்கு ஏரியாவிலே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, போட்டிங், அதுக்கப்புறமேட்டு புத்த மியூசியம், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.